இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் இன்ஜினியரிங் ஃபியூச்சர். மேடையில் இருக்கிற பெரியவர்களுக்கும் வந்திருக்கிற தயாரிப்பாளர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக மைக்ரோப்ளெக்ஸ் நிறுவனம் ஆல்பர்ட்டுக்கு வந்து மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஃபெசிலிட்டி வந்து நாங்கள் மற்ற ஆஃபீஸில் தான் மற்ற சங்கங்களோ இல்லை மற்ற ஐடி கம்பெனிலையோ இல்லை மற்ற இண்டஸ்ட்ரீஸில் தான் பார்த்துருக்கோம். ஆனால் முதல் தடவையாக வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு அலுவலகம் அமையிறது வந்து உண்மையிலேயே பெருமையாக இருக்குது. என்ன ஒரு முக்கிய அம்சம்னா, ஒரு நாள் சும்மா ஜென்ரலாக பேசிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு நம்ம மெயின் ஆஃபீஸ் சேம்பரில் இருக்குது, அது போக இன்னொரு அலுவலகம் வந்து தீநகரில் இருக்குது, ஆனால் ரெண்டு கட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே இந்த மொத்த அமைப்பு, இந்த ஆஃபீஸ் ப்ளஸ் இந்த இடம், இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இடம் வந்து கிட்டத்தட்ட சின்ன திரைப்படங்கள் வந்து இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம். ஒரு ப்ரெஸ் மீட்டுக்காகவோ இல்லை ஒரு ஆடியோ லான்ச்சுக்காகவோ இது வந்து ஒரு ரொம்ப கணிசமான தொகைக்கு வந்து இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம். அது போக வந்து எங்களுக்கு இந்த ஆஃபீஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணி கொடுத்துட்டார். ஆனால் இது வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நான் இலவசம், அதாவது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், எந்த ரெண்ட் இல்லாமல் நீங்கள் இந்த அலுவலகத்தை பயன்படுத்திக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ எல்லோருக்கும் வந்து அது நான் முன்னாடியே சொல்லிட்டேன். திரும்ப என்னடா இவங்க வந்து மூணாவது ஆஃபீஸ் தொடங்குறாங்க அப்படின்னு நினைக்க வேணாம். இந்த ஆஃபீஸ் வந்து சேம்பரில் தான் மெயின் ஆஃபீஸ். இந்த ஆஃபீஸ் வந்து ஆல் ஆப்ரேஷன்ஸ் வில் கண்டினியூ, பட் தெர் இஸ் நோ ரெண்ட் இன் திஸ் ஆஃபீஸ். லெட் மீ வெல்கம் மிஸ்டர் ரஞ்சித் ஃப்ரம் பிரைம் ஃபோக்கஸ். அ வார்ம் வெல்கம் டு தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. பிரைம் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஒரு பெரிய நிறுவனம், very reputed company, they mean business, they mean serious business, and we are really happy to be associated with Prime Focus on this lovely venture. ஏன்னா ஏன் சீரியஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு விஷன் அப்படின்னு ஒரு இருக்கும்போது கண்டிப்பாக கூட இருக்கிறவங்க அந்த விஷனை புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு சில பேர் வேணும். ஏன்னா நாங்கள் கண்டென்ட் ஓனர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் வந்து கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ். ஆனால் டிஜிட்டல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து எல்லோருக்கும் தெரியும். நிறைய சர்ச்சைகளில் வந்து எத்தனை நாள் தான் நம்ம அந்த பிபிஎஃப்ன்ற ஒரு சார்ஜஸ் நம்ம கட்டணும். ஏன்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட பல வருஷங்களாக நாங்கள் வந்து எங்களுக்கு சம்மந்தமே இல்லாத அந்த ப்ரொஜெக்டருக்கு வந்து நாங்கள் காசு கட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு வாக்குவாதம் விவாதம் எல்லாமே போச்சு. இன்றைக்கி ஒரு கிளாரிட்டி வந்து த்ரூ பிரைம் ஃபோக்கஸ் வரும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பிரைம் ஃபோக்கஸ், மைக்ரோப்ளெக்ஸ் and TFPC, Tamil Film Producer Council, are going to be working in tandem to make sure that in the VPF என்ற ஒரு விஷயம் எல்லோருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய தொகையாக இருக்குது ரிலீஸ் அன்றைக்கி. அந்த தொகையை டோட்டலாக கம்மி பண்ணி முக்கியமாக சின்ன திரைப்படங்களுக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு சலுகையாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இதே இடத்துல உண்மையிலே வந்து ஆல்பர்ட்டுக்கு இன்னொரு முறை நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு மாஸ்டரிங் யூனிட்ன்றது நிறைய பேர் பயந்தாங்க, எப்படி சார் இப்போ ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து மாஸ்டரிங் யூனிட் பண்ண முடியும்னு. ஏன்னா நாங்கள் யோசித்தோம், இத்தனை தயாரிப்பாளர் இருக்காங்க, நம்ம ஏன் ஆளுக்கு ஒரு பங்கு போட்டு மாஸ்டரிங் யூனிட் பண்ணக்கூடாது? நம்ம ஏன் வந்து இன்னொருத்தருக்கு போய் கொடுத்துக்கிட்டு எதுக்கு அவங்கள போய் மையப்படுத்தி அவங்களுக்கு போய் அவ்வளோ தொகையை கொடுக்குறது அப்படின்னு நினைக்கும் போது அந்த நினைப்பை வந்து உண்மையிலே நிஜம் ஆக்குனது வந்து ஆல்பர்ட். இதே இடத்துல ஒரு மாஸ்டரிங் யூனிட் போட்டிருக்காரு. இதே இடத்துல வந்து எங்கேயுமே சென்னையில் வந்து இல்லாத ஒரு அம்சம் இதில் இருக்குது. இந்த இடத்துல 50 ரிக்ளைனிங் சீட் உள்ள ஒரு ப்ரிவியூ தியேட்டர் இந்த இடத்துல இருக்குது. சின்ன தயாரிப்பாளர்கள் வந்து இந்த இடத்துல சென்சார் பர்பஸ்க்கும் அவங்க படத்தை ப்ரிவியூ பண்ணுறதுக்கும் இந்த இடம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ப்ரொடியூசராக நான் படம் தயாரித்ததுக்கப்புறம் ப்ரொடியூசரோட வேல்யூ என்னென்னு தெரிஞ்சுது, ப்ரொடியூசரோட கஷ்டங்கள் என்னென்னு தெரிஞ்சுது. அவர் படம் தயாரிக்காமலே வந்து ப்ரொடியூசரோட கஷ்டத்தை உணர்ந்து அவர் வந்து ப்ரொடியூசருக்காக பாடுபடுறது வந்து ஒரு அபூர்வமான விஷயம். ஸோ இப்படிப்பட்ட நண்பர்களை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம கூடயே இருந்து அவரை ஊக்கப்படுத்தி நம்ம நேர்மையாக இருக்கிறது மட்டும் பத்தாது, அவரும் மற்ற நண்பர்களும் எல்லோரும் சேர்ந்து நேர்மையாக செயல்படும் போது அதுக்கு வந்து எல்லையே கிடையாது. யார் என்ன தடைகள் கொண்டு வந்தாலும் அதை உடச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். எஸ், இந்த இடம் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பெருமையாக இருக்குது. நாளையிலேருந்து எதுவாக இருந்தாலும் ஆஃபீஸ்க்கு வந்து பேசுங்கன்னு நாங்கள் சொல்ல போகிறோம். ஏன்னா ஆஃபீஸ்க்கு வந்து பேசினா தான் எங்களுக்கு பெருமையாக இருக்கும். இளையராஜா சார் ஷோ வந்து 2ஆம் தேதி 3ஆம் தேதி வந்து வயம்சிய நந்தனத்தில் நடக்க போது. ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்டுக்கு வந்து நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம், எங்களோட கடமை. அந்த நிகழ்ச்சி வந்து மிக சிறப்பாக ரொம்ப கோலாகலமாக நடக்க போகுது வயம்சிய நந்தனத்தில். ஸோ கண்டிப்பாக அது எல்லோரும் வந்து அந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனலி இந்த தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக மறுபடியும் பிரைம் ஃபோக்கஸ்க்கும் மைக்ரோப்ளெக்ஸ்க்கும் வந்திருக்கிற அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் இந்த திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மேலும் மேலும் வளரணும். அது அவங்களோட சேர்ந்து மைக்ரோப்ளெக்ஸும் வளரணும், பிரைம் ஃபோக்கஸும் இன்னும் மேலும் மேலும் வளரணுன்றது நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.